தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் கவாசாக்கி வர்சஸ் 650 இந்த வண்டி தாங்க. ஸோ சென்னை அட்வென்ச்சர் டூரர் அவரோட யூடியூப் சேனல். ஸோ நம்மக்கிட்ட தான் முதல்ல கொடுத்துருக்காரு இந்த வண்டியை ஓட்ட. ஓப்பா ஏறவே பயங்கர ஹைட்டாக இருக்குப்பா. ஸோ பழைய வர்சஸ்க்கும் இந்த வர்சஸ்க்குமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. போகிறதே தெரியலப்பா, செம ஸ்மூத்தாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த புல் பயங்கரமாக இருக்கு, அப்படி ரெவ் பண்ணால் வண்டி அப்படியே ஏறுது. வாவ், பயங்கர கம்ஃபர்டபுளான சீட்ஸு. ஏ பிரேக்ஸ் என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்கு, இதை பாருங்களேன். சஸ்பென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அப்படி பிரேக் பண்ணால் அப்படியே இறங்கி ஏறுது வண்டி. குட் மார்னிங் காய்ஸ் அண்ட் குட் மார்னிங் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்ட் தமிழ்நாடில் ஃபஸ்ட்டு கவாசாக்கி வர்சஸ் 650 இந்த வண்டி தாங்க. ஸோ சென்னை அட்வென்ச்சர் டூரர் அவரோட யூடியூப் சேனல். ஸோ நம்மக்கிட்ட தான் முதல்ல கொடுத்துருக்காரு இந்த வண்டியை ஓட்ட. ஓப்பா ஏறவே பயங்கர ஹைட்டாக இருக்குப்பா. அம்மா இப்போ ஹைவேயில் ஓட்டினா தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் எவ்வளோ கேப்சர் ஆகுதோ அது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஏங்க சொல்லவே தேவையில்லைங்க, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஆஹா, ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடில் ஃபஸ்ட்டு வண்டிங்க வர்சஸ் 650. ஸோ பழைய வர்சஸ்க்கும் இந்த வர்சஸ்க்குமே நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஓகே, ஸோ 5th கியரில் போகிறோம். அருமையாக இருக்குங்க வண்டி. வாவ், போகிறதே தெரியலப்பா, செம ஸ்மூத்தாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த புல் பயங்கரமாக இருக்கு, அப்படி ரெவ் பண்ணால் வண்டி அப்படியே ஏறுது. வாவ், இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு ஓனர்ஷிப் பிளாக் வந்து அவர்கிட்ட எடுக்கிறேன். நல்லா கப்பல் மாதிரி இருக்குங்க வண்டி, பயங்கர கம்ஃபர்டபுளான சீட்ஸு. ஏ பிரேக்ஸ் என்னப்பா இவ்வளோ சூப்பராக இருக்குது, இதை பாருங்களேன். சஸ்பென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அப்படி பிரேக் பண்ணால் அப்படியே இறங்கி ஏறுது வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்து ஆனால் பயங்கர வெயிட்டு, பட் ஓட்டும் போது சுத்தமாக தெரியல. இதை பாருங்க, நான் கொஞ்சம் சாட்சி சாட்சி தான் ஓட்டுறேன், சுத்தமாக தெரியல. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, இது கீழே விழுந்தால் தூக்குறது கஷ்டம், பயங்கர வெயிட்டு. அண்ட் இந்த வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா கவாசாக்கியில் டிராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, 2 level ஆஃப் டிராக்ஷன் கண்ட்ரோல். இந்த டிஸ்பிளே சொல்லவே தேவையில்லை, நம்ம எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோப்ரோவில் வந்து ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது இந்த வண்டியை நான் ஒரு நாள் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக ஓட்டுறேன். பட் இதுவே வந்து நம்ம தான் முதல் தடவை ஓட்டுறோன்னு நினைக்கிறேன். வா, அருமையாக இருக்குங்க. லைக் வண்டி போகிறதே தெரியல, விண்ட் பிளாஸ்ட்டாக சுத்தமாக இல்லை எனக்கு. இந்த இதில் வந்து அப்படியே இது மேலேயே போயிடுது, ஹெல்மெட் மேலே டேரெக்டாக. நம்ம கொஞ்சம் டக் டவுன் பண்ணோன்னா இன்னும் சுத்தமாக வர மாட்டேங்குது. ஹைவேல இந்த வண்டி எடுத்துட்டு எவ்வளவு தூரம் வேணா போலாம் போல, ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க. அந்த புல் இந்த வண்டியில சூப்பரா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு அந்த புல். வண்டி போறதே தெரியலங்க, ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. வா, எஸ்டிவி ஃபேமிலி. ஸோ நம்மக்கிட்ட முதல் தடவை ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்தாரு. ஸோ இந்த வண்டி அப்படியே ஓட்டிட்டு உங்ககிட்ட எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லலாம்னு அந்த வ்ளாகு. கூடிய சீக்கிரம் இந்த வண்டியை நம்ம சூப்பராக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ வண்டி அவர்கிட்டே கொடுத்துடலாங்க, ஹைவேல என்ஜாய் பண்ணிட்டோம்.
பட் நான் ஓட்டுன வரைக்குமே அருமையாக இருக்குங்க வண்டி. இங்கே எங்கேயுமே நேரலாம் இல்லை பாருங்க ஹைவேல. த்ராட்டில் ரெஸ்பான்ஸு சூப்பராக இருக்குப்பா இந்த வண்டியில், உண்மையிலே அருமையாக இருக்குது த்ராட்டில் ரெஸ்பான்ஸு. பிரேக்ஸும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. பட் ஷார்ட் ரைடர்ஸு இந்த வண்டியை டெஸ்ட் ரைட் பண்ணிகிட்டே எடுங்க, ஏன்னா இந்த சீட் ஹைட் வந்து பயங்கர ஹைட்டு, ஹேண்டில் பேரோட பொசிஷன் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. சார்ஜ் ஒரு நாள் வந்தோடனே இந்த டேஷ் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இக்னிஷன் ஆன் ஆஃப் ஸ்விட்சு, ஸோ இது கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஐபீம் லோபீமு, இது வந்து உள்ளே டாகிள் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்ஸு, இண்டிகேட்டர்ஸு ஆர்என்னு, இது அசாட் ஸ்விட்ச். ஸோ சிம்பிள் தான், உங்களுக்கே எல்லாம் தெரியும், எல்லா கவாசாக்கிலையும் வர மாதிரி தான். கிளச் லீவர் அண்ட் பிரேக் லீவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியில் இறங்கி ஏறுறது தாங்க ஒரு பெரிய சிக்கல். இது பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கி ஏறணும். ஓ மை காட். ஓகே டன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எஸ்டிவி ஃபேமிலி. உங்கள் எல்லோரும் நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பி ஹாப்பி, டேக் கேர், ரைட் சேஃப், அண்ட் முக்கியமாக சிரிக்க மறந்துடாதீங்க. டேக் கேர் அண்ட் பை காய்ஸ்.